ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 128,000 ஹெக்டரில் நெல் பயிரிடப்பட்டு நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. அறுவடையான நெல்லை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் 44 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை துவக்கியது. இதுவரை 26,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் அலுவலர்கள் மூட்டை ஒன்றுக்கு 60 ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்தனர். அண்மையில் பெய்த மழையால் தங்களது நெல் மூட்டைகள் அனைத்தும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து வீணாவதைக் கண்டு வேதனையடைந்துள்ளனர். உடனடியாக அரசு தலையிட்டு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு கிடங்குக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் உடனுக்குடன் வெளியேற்றப்படாமல் சமீபத்தில் பெய்த மழையால் பல நிலையங்களில் மூடை பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் முளைத்து அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது விவசாயிகளுக்கும் ஒரு வேதனை அளிக்கிறது. நம்மளுடைய நெல் முளைத்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது விவசாயிகளுக்கும் வேதனை அளிக்கிறது, அரசாங்கத்திற்கும் இது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயிகளுக்கும் உடனுக்குடன் நிதி கிடைப்பதில் அந்த போட்ட நெல் மூடைகளுக்கான உரிய பணம் கிடைப்பதிலும் பெரிய ஏமாற்றம் என்பது இருந்தது. இதை வரக்கூடிய காலங்களில் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூடைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவதோடு விவசாயிகளிடம் காத்திருக்காமல் நெல் மூடைகளை கொள்முதல் செய்யணும். இதற்கு விடிவாக மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் நெல் மூடைகளை சேமிப்பதற்கான குடோன் அமைக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒரு கோரிக்கையாக வலியுறுத்த விரும்புகிறோம்.